கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார். 2 தெசலோனிக்கேயர் 3:3. பார் விளையாட்டு சாகசங்கள் பார்ப்பதற்கே திகிலூட்டுவதாக இருக்கும். இந்த பார் விளையாட்டு சாகசக்காரர்கள் எவ்வாறு தைரியமாக தாங்கள் தொங்கிக் கொண்டிருந்த பலகையை விட்டுவிட்டு சரியாக ஒரு நொடி கூட தவறாமல் தனக்கு எதிரே வரும் பலகையை பற்றி கொண்டு சாகசம் காட்டுகிறார்கள் என்று பிரமிப்பாயிருக்கும். பார்வையாளர்கள் தங்கள் கைகளை தட்டிக்கொண்டு சாகச கலைஞர்களை உற்சாகப்படுத்துவார்கள். ஒருவேளை ஏதேனும் ஒரு சாகச வீரர் டைமிங் மிஸ் ஆகி கீழே விழுந்துவிட்டால் கீழே அமைக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு வலையில் விழுவார். அவர் அதிலிருந்து எவ்வி குதித்து மீண்டும் தன் பலகையை பற்றி கொண்டு சாகசம் காட்ட ஆரம்பித்து விடுவார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் இந்த சாகச பலகையில் இருப்பது போன்றதுதான். இந்த முழு உலகமும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. இவர்கள் குடும்ப வாழ்க்கை எவ்வாறு இவ்வளவு அன்பாக இருக்கிறது, இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் எவ்வளவு உண்மையாக இருக்கிறார்கள் என்று நம்முடைய ஒவ்வொரு வெற்றியையும் நம்மை சுற்றி இருக்கும் அநேகர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நாம் வாழ்வின் ஏதாவது ஒரு பகுதியில் தோற்றுப்போய் கீழே விழுந்துவிட்டால் என்ன நடக்கும்? பிரியமானவர்களே, நிச்சயமாக நம்மை காப்பாற்றி நம்மை நம்முடைய நிலையில் மறுபடியும் நிறுத்தும்படி தேவனின் பாதுகாப்பு வலை நமக்கு கீழே ஆயத்தமாக போடப்பட்டிருக்கும். சத்ரு நம்மை கீழே தள்ளினாலும் நம்மை பாதுகாக்க தேவனின் வலை நமக்கு உண்டு. ஒருவேளை நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக நாம் கீழே விழுந்தாலும் இயேசு கிறிஸ்து தமது இரத்தத்தினாலே நம்மை மன்னித்து மீண்டும் நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். தானியேலை எப்படியாவது அவருடைய உயர்ந்த நிலையிலிருந்து கீழே தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்து பல சதிகளை அவரோடு வேலை செய்தவர்கள் செய்தனர். இறுதியில் அவரை சிங்கக்கபிக்குள்ளே போட்டனர். ஆனால் தானியேலை தேவன் பாதுகாத்தார். சிங்கங்களின் வாயை கட்டினார். தானியேல் மீண்டும் தனது நிலைக்கு உயர்த்தப்பட்டார். ஆனால் அவருடைய சத்துருக்களையோ சிங்கங்கள் பீறி போட்டன. ஒருமுறை தாவீது பாவம் செய்து தேவ பிரசன்னத்திலிருந்து விலகினார். ஆனால் விழுந்த இடத்திலேயே அவர் கிடந்து விடாமல் தேவனுடைய மன்னிப்பை கேட்டு பெற்று கொண்டார். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதனானார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பாதுகாப்பு வேலி நாம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. நமக்காக தேவன் போடும் பாதுகாப்பு வேலியும் நாம் கீழே விழுந்தாலும் மீண்டும் நம்மை நிலைநிறுத்தி ஸ்திரப்படுத்துவதும் அவருடைய கிருபையே. ஆகவே அவருடைய கிருபையை போக்கடிக்காமல் அதை பற்றி கொள்வோமாக. தேவன் நம்மையும் ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ காட்லி டே.